இந்த ஊரோட பேரு மதிரம். ரொம்ப அமைதியா இருக்கிற மதிரத்துக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. ஊரை சுத்தி மூணு பக்கமும் பெரிய ஆறு, ஒரு பக்கம் மட்டும் அடர்த்தியான ஒரு காடு. மதிரத்துக்கு உள்ள வரணும்னாலும் வெளியே போகணும்னாலும் அது ஒரே வழிதான் இருந்துச்சு. காட்டு வழிங்கிறதுனால இருட்டானதும் அந்த ஊருக்கு வர எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களும் ராத்திரி ஆச்சுன்னா அந்த வழியா வர்றதுக்கு பயப்படுவாங்க. அந்த ஊரு ஜனங்க பயப்படுற மாதிரியே அந்த வழி ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த வழியில பார்க்க விசித்திரமா இருக்கிற மாதிரி மனுஷங்க போல இருக்கிற சிலைகள் அங்கங்க இருக்கும். அதிசயம் என்னன்னா அந்த சிலைகள் பகல்ல தெரியாது, சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம்தான் தெரியும். மதிரம்ல இருட்டானதுக்கு அப்புறம் அந்த வழிய போன யாரும் திரும்பி வந்ததே இல்லை. அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களான்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அந்த வழிய எல்லாரும் பேய் வழின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வழியில இருக்கிற அந்த அதிசயமான சிலைகள் என்னன்னு அந்த வழியா போனவங்க காணாம போனதுக்கு காரணம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஒருத்தரை தவிர அவர்தான் அந்த ஊர்லயே ரொம்ப வயசான கங்காரம் தாத்தா. தாத்தாவோட வயசு 102 வருஷம். நல்லவன் ஆனா கோவக்காரன். தாத்தா ஒரு வார்த்தை சொன்னா கூட ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதை கேட்டு அதுபடியே நடப்பாங்க. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க கூட. 20 வருஷத்துக்கு முன்னாடி கங்காரம் தாத்தாவோட புள்ள ஒரு அமாவாசை நாள் காணாம போயிட்டான். அன்னையில இருந்து தாத்தா சொன்னதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ராத்திரியானதும் அந்த வழியா போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அதுவே அமாவாசை நாள்னா யாருமே வீட்டை விட்டு கூட வெளியே வரமாட்டாங்க. எல்லாரும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊர்வலமா போய் ஊரோட எல்லையில ஆட்ட பலி கொடுத்து அந்த ரத்தத்தை ஊத்திட்டு எல்லாரும் திரும்பி பார்க்காம அவங்கவங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ஊர்ல இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது. ஆனா எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் தாத்தா மட்டும்தான். ஆனா தாத்தாவை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் யாருக்கும் இல்லை. இது இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்து பால் விற்கிறதுக்காக மல்லேஷ் அப்படிங்கிறவன் வந்தான். பாருப்பா, தெரிஞ்சோ தெரியாமையோ எங்க ஊருக்கு வியாபாரத்துக்காக வந்திருக்கேன். எங்க ஊரு பேய் மார்க்கமா யாருமே வரமாட்டாங்க. நீ விற்கிற இந்த பால் ரொம்ப ருசியா இருக்கு. இதே மாதிரி உன்னோட வியாபாரத்தை தொடங்கு. ஆனா
அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஊருக்கு நீ வரக்கூடாது. அப்படியே சாயங்காலம் ஆனதும் இந்த ஊர் விட்டு போயிடணும், இல்லைனா உனக்கு தான் ஆபத்து. சரி ஐயா, வெளியூர் இருந்தாலும் இங்கே வியாபாரம் பண்ண விட்டுருக்கீங்க, உங்களுக்கு எப்போவுமே நன்றியாக இருப்பேன். சரி சரி, அப்படியே யாராச்சும் தயிர் விற்கிறவனை கூட்டிட்டு வா. எங்கள் ஊரில் பசுமாடு இல்லாமல் தயிருக்கும் பாலுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னோட நண்ப குமார் நல்ல தயிர் விற்பான், ருசியாக இருக்கும். அவனை நாளைக்கு கூட்டிட்டு வரேன். ஆ சரி, அவனுக்கும் நான் சொன்ன எல்லா விதியும் சொல்லியே கூட்டிட்டு வா. சரி ஐயா. இதென்னடா பகல்ல இவ்வளோ பயங்கரமாக இருக்கு? ஆமாம், ஒருத்தனே வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும், அதனால் ராத்திரி ஆகிறதுக்குள்ளே போயிடணும். ஐயோ, நான் மட்டும் தனியாவா? நான் வரமாட்டேன். பயப்படாத, இந்த ஊர் ஜனங்க ரொம்ப நல்லவாங்க. பால் தயிர் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் விதிமுறைகள் இருக்குது, அதை மீறாமல் இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். என்ன அது விதிமுறை? மல்லேஷ் குமார் கிட்ட அந்த ஊரோட எல்லா விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் சொன்னான். அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல நல்லாவே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரோட பெரியவர் நெய் விற்கிறவனை கூட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. சங்கர் அப்படிங்கிற நண்பனை அவங்க கூட கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா சங்கருக்கு சின்ன வயசுல இருந்தே காது கேட்காது, யார் என்ன பேசினாலும் சுத்தமா கேட்காது, சரியான செவிடு. ஆனா அவன் எதிரில் நின்று யார் பேசினாலும் அவங்க உதடுகள் அசைவை வச்சே அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடி நின்று என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்காது. மல்லேஷ் சங்கர் கிட்ட கூட அந்த ஊரோட கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாத்தையும் சொன்னான். மூணு பேரோட வியாபாரமும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாளும் எல்லாத்தையும் வித்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சங்கர் நெய் வித்த காசால ஒரு சைக்கிள் வாங்கினான். மல்லேஷ் குமார் ரெண்டு பேரும் சங்கரை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. அவனை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைச்ச அவங்க அவன்கிட்ட அந்த ஊரோட கட்டுப்பாடுகளை மீற வச்சாலே போதும், அந்த ஊர் ஜனங்களை அவனை அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு நினைச்சு ஒரு நாள். மல்லேஷ், இன்னைக்கு அமாவாசை தானே? ஊரோட விதிமுறை பிரகாரம் நாம இன்னைக்கு போகக்கூடாது தானே? நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நீ சொன்னது சரிதான், ஆனா அமாவாசை இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. அப்படியா? சரி, நீங்க போயிட்டு இருங்க, நான் நெய் எடுத்துட்டு பின்னாடியே வரேன். அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனான். மல்லேஷும் குமாரும் அவனை ஏமாத்தினதை நினைச்சு சந்தோஷப்பட்டு மதுரத்துக்கு போகாம திரும்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இது எதுவும் தெரியாத சங்கர் நெய்ப்பானைய சைக்கிள்ல வச்சு மதுரத்துக்கு போறப்பட்டான். ஊருக்குள்ள வந்து நெய்மா நெய்யே, தாஜா தாஜா நெய்யே, கமகமக்கிற நெய்யே, நெய்மா நெய்யே, தாஜா தாஜா நெய்யே, கமகமக்கிற நெய்யே, நெய்மா நெய்யே, தாஜா தாஜா நெய்யே, கமகமக்கிற நெய்யே. என்னடா இது, எல்லா கதவும் சாத்திருக்கு, ஒருத்தர் கூட வெளியில அப்படி நினைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சான். ஆனா ஒருத்தர் கூட இல்ல, வேற வழி இல்லாம திரும்பி போக முடிவு பண்ணான். சங்கரோட குரலை வீட்டுக்குள்ள இருந்தே கேட்டுட்டு இருந்த கங்காரம் தாத்தா, இவன் அமாவாசைக்கு வரக்கூடாதுன்னா வந்திருக்கான்,
பாவம் செத்துருவா. இந்த பாதையில நான் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனா இவ்வளோ பயங்கரமான விக்கிரகத்தை நான் பார்க்கவே இல்லையே. பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் என்னை பார். சங்கருக்கு காது கேட்காதுங்கிறதுனால பேய் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காமயே போயிட்டான். அடுத்த நாள் நேத்து அமாவாசை நண்பா, ஊர்ல ஒருத்தர் கூட இல்லை, நீங்க கூட இருக்கல. ஐயோ, எங்களுக்கும் கிளம்புன பிறகுதான் தெரிஞ்சிச்சு. சரி, வேகமா உன்கிட்ட சொல்லலான்னா நீ அதுக்குள்ள போயிட்ட. சரி சரி, நான் போயிட்டு வரேன். என்ன நண்பா, இவனுக்கு ஒண்ணுமே ஆகல, ஜனங்களோ இவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. என்ன தாத்தா, இன்னைக்கு வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி வெளியே சுத்தவே கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அந்த சங்கர் பையன் நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு ராத்திரி ஆனாலும் அந்த பாதையிலேயே திரும்பி போயிருக்கான். அப்படின்னா பேயை ஊரை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே எந்த விதிமுறை இல்லை, உங்களுக்கு இஷ்டம் போல இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அமாவாசை நாள் வயசான ஒருத்தர் அந்த வழியா ஊருக்குள்ள வந்தாரு. பேய் அவனுக்கு பின்னாடியே வந்து, அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார் அப்படி சொன்னதும் அவன் திரும்பி பார்த்து சத்தம் போடுறதுக்குள்ள பேய் பயங்கரமா சிரிச்சது. அவ்வளவுதான், அவனும் ஒரு சிலையாவே மாறிட்டான். அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். இது எதுவுமே தெரியாத சங்கர் மட்டும் பேய் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்தான். அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தான் என்னை பார். நேத்து ஒரு நாளையே மூணு பேர் காணாம போயிருக்காங்க. பால் விற்கிறவன், தயிர் விற்கிறவன், அதனால தான் இந்த விதிமுறைகள். அந்த சங்கருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த பேயோட ரகசியம் என்ன, எங்க கிட்ட சொல்றியா? அந்த பேய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? கட்டுப்பாடு பிரகாரம் இருந்தா யாருக்கும் ஒண்ணுமே ஆகாது. தாத்தா, இன்னைக்கு நாளைக்கும் நீ செத்து போயிருவேன், அப்புறம் அந்த பேயோட ரகசியம் யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லாம எப்படி எங்களுக்கு தெரியும்? அப்போ நானும் என்னோட நண்பனும் மாடு மேய்ச்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தோம். எங்களை மாதிரியே எங்கள் ஊர் ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எங்கள் ஊரில் ஒரு சிற்பி இருந்தான், அவன் பேர் ஆச்சாரியா. அவன் செதுக்கிற சிலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அவன் பொண்டாட்டி சில்பானா அவனுக்கு உயிர். ஆனால் அந்த ஆச்சாரனை ஒரு சூனியக்காரி மகள் கமலா விரும்பிச்சு. அன்பே அன்பே, திரும்பி பார். அன்பே அன்பே, என்னை பார். இப்படி கமலா எவ்வளவு கூப்பிட்டாலும் அந்த ஆச்சாரியா திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா ஆச்சாரியா சில்பாவை தவிர மற்ற எந்த பெண்ணையும்
கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். இந்த மாதிரியே கமலை ஒரு நாள் அலங்கரிச்சுக்கிட்டு சிலையை சிக்கிக்கிட்டு இருந்த சிறுப்பிக்கிட்ட வந்து மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தா. திரும்பி பார். ஆனா ஆச்சாரியா கோபம் வந்து கையில் இருக்க ஒளிய பின்னாடி ரொம்ப வேகமா வீசுனா. அது அப்படியே பறந்துட்டு போய் மூக்கை விட்டுட்டு ஒளி கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து அந்த ஊர் ஜனங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம கமலா அழுதுகிட்டே போய் ஊர் எல்லையில இருக்கிற ஒரு மரத்துல தூக்கு போட்டுட்டு செத்துட்டான். சரியா அன்னைக்கு அமாவாசை. அப்படி செத்த அந்த மல்லிகா அமாவாசை அன்னைக்கு அந்த பக்கம் யாராச்சும் போனா அன்பே என்ன பார்க்க மாட்டியா, அன்பு என்ன பார்க்க மாட்டியா, என்ன பார்க்க மாட்டியான்னு கூப்பிடும். யாரு திரும்பி பார்க்குறாங்களோ அவங்க அப்படியே ஒரு சிலையா மாறிடுவாங்க. அதனால தான் ராத்திரியானா யாருமே இந்த ஊருக்கு வரக்கூடாது, அப்படியே ராத்திரியானா இந்த ஊரை விட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் சங்கருக்கு ஒண்ணுமே ஆகலையே. ஏன்னா அந்த பேய் எவ்வளோ கூப்பிட்டாலும் எனக்கு காது கேட்காது, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அதுக்கு தான் பலே பலே, இனிமே எல்லாரும் அதே மாதிரி பண்ணலாம். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போய்த்தா ஆகணும்னா எல்லாரும் காதுல பஞ்ச வச்சுக்கிட்டே போலாம், அப்போ ஒண்ணுமே கேட்காது. அன்னையில இருந்து அந்த பேய் எவ்வளோ கூப்பிட்டாலும் யாரும் திரும்பி பார்க்காம போயிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த பேய் கிட்ட இருந்து மதுரம் ஊர் ஜனங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்பே அன்பே, உன்னைத்தா திரும்பிப்பார். அன்பே அன்பே, உன்னைத்தா திரும்பிப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள், தாத்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. என்ன அது கேளு. அந்த சிற்பி அவளோட மனைவி என்னானாங்க? அமாவாசை அன்னைக்கு தற்கொலை பண்ணதுனால இவ்வளோ பெரிய சக்தியா, அது எப்படி வரும்? சரி, செத்தது அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு எதுக்கு ஊர் எல்லையில ஆட்டை பலி கொடுக்குறீங்க? நீங்க மாடு மிச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ ஒரு மாடு கூட இல்லையே, என்னாச்சு? இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? சிலையா மாறின என்னோட நண்பர்களை மறுபடியும் பொழைக்க வைக்கதா? உன்னோட நண்பன் மேல இருக்கிற பாசம் உண்மைதான், ஆனா அன்பே அன்பே, உன்னைத்தான் திரும்பிப்பார். அப்படி சொன்னதும் தாத்தா தலையை திரும்பி பார்த்தாரு. அவ்வளவுதான், தாத்தாவும் சிலையா மாறிட்டாரு.